இது பெரியார் நகர் புறவழிச்சாலை மருத்துவமனை. நான் வாக்கிங்காக வரும்போது இன்றைக்கும் வந்திருக்கேன், சில நாள் இங்கே இடத்துக்கு வர்றது உண்டு. இப்போ நான் வந்து தம்மம் பற்றி என்னுடைய கருத்துக்களை, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். தம்மம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, புத்தர் அவருடைய கொள்கையில் முக்கியமாக மூணு வந்து புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இதில் இந்த தம்மம்னு எதை சொல்கிறாங்கன்னா, தர்மத்தை தான் சொல்கிறாங்க. தர்மம், தர்மத்துக்கு எதிர் சொல் வந்து அதர்மம்னு சொல்லுவாங்க. அப்போ தர்மம்னா எது, ஏன் அதை பற்றி புத்தர் அவருடைய கொள்கையில் இது வந்தது? சிந்தனையில் வந்து தர்மம் இருக்கணும், அதுதான் தர்ம சிந்தனை. நம்முடைய சிந்தனையில் வந்து தர்ம சிந்தனை என்பது எந்த உயிர்களுக்கும் துன்பத்தை தரக்கூடாது, தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, பிறருக்கு துன்பத்தை தரக்கூடாது, கொலை பாதகங்களை செய்யக்கூடாது, அதர்மம் அதாவது மற்றவர்களை கெடுத்து துன்பத்தில் உள்ளாக்கி செய்கின்ற செயல்களை செய்யக்கூடாது. மகாபாரதத்திலும் தர்மர் என்ற ஒரு அரசர் மகாபாரதத்தில் இருந்தார். அவர் பேரே தர்மர். ஆனால் அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தர்மர் பாஞ்சாலியை வைத்து சூதாடினார், சூதாடி தோற்றும் போனார். இது தர்மம் இல்லை, இது தர்மருக்கே அழகு இல்லை. ஆதலினால் தர்மம் என்பது இன்னைக்கு நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம்னா பொதுவாக சொல்லக்கூடிய பேர் வந்து தர்மாஸ்பத்திரி அப்படிம்பாங்க. காசு கொடுத்து வைத்தியம் பண்ணிக்க வேண்டாம், தர்மம் தான் அங்கே. நீங்கள் போயிட்டு யார் வேணாலும் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கலாம், மருந்து வாங்கிக்கலாம், படுத்து தான் அங்கே வந்து சிகிச்சை பெறணும்னா கூட அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து படுத்துக்கலாம். அதுதான் தர்மாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ தர்மம் என்பதற்கு யாருக்கும் கெடுதல் விளைவிக்காத, தீய எண்ணங்கள் இல்லாத, நல்ல சிந்தனைகள் உள்ள எண்ணம்தான் தர்மம், தம்மா. அதனால தான் புத்தர் வந்து தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னாங்க. தம்மம்ங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை, வேற பாலி மொழியில் இருக்கக்கூடியது. தமிழில் நம்ம வந்து அதை வந்து தர்மம்னு சொல்கிறோம். இப்போ தர்மம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய செய்கை, சொல், நடத்தை, இது எல்லாத்துலேயுமே வந்து தர்மம் இருக்கணும், தர்மப்படி நடந்துக்கணும். இதுக்கு வந்து தனியாக நான் வந்து எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வந்து தர்மத்தை கடைபிடிக்கலை அப்படின்னா துன்பத்தில் தான் நம்ம வந்து சந்திக்கணும், பல துன்பங்கள் பல துயரங்கள் உள்ளாக்க வேண்டும். ஆதலினால் நாம் எல்லோரும் தர்ம சிந்தனையோடு தர்மத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தர்மரை நினைத்து கொள்ளாதீர்கள். தர்மர் அது ஒரு உதாரணம், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் தர்மத்தை கடைபிடித்தால் வாழ்க்கை
சுகமாக இருக்கும், இன்பமாக இருக்கும், துன்பம் இல்லாமல் இருக்கும். நாம் கடைசி வரை நம் வாழ்க்கை நல்ல விதமாக நடக்கும். ஆதலினால் என்னுடைய இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.